डियर स्टूडेंट्स नम्म फ्रेसेस अंड क्लासेस नम्म पाकरों अदुक्कु मुन्नाडी अंद फाइनाइट अंड नॉन फाइनाइट वर्ब तेरिंजिरुक्कणुम अप्पडिंगिरदनाल अद पत्ति पोन वीडियोल पार्त्तोम इप्पो अडुत्तु फ्रेस ना एन्ना अप्पडिनु सोल्लि पार्त्ताव ए फ्रेस इज ए ग्रूप ऑफ वर्ड्स विदाउट ए नॉन विदाउट ए फाइनाइट वर्ब्स फाइनाइट वर्ब इल्लाद ओरु ग्रूप ऑफ वर्ड्स सोट्रोडर அதுதான் வந்து என்னது அப்படினு சொன்னா ஃப்ரேஸ் அப்படிங்க கூடியது இப்போ ஹேவிங் கம்ப்ளீட்டட் தி வர்க் தி பாய் வெண்ட் அவுட் டு ப்ளே தி அண்டர்லைன்ட் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் டஸ் நாட் கண்டெய்ன் எ ஃபைனைட் வர்ப் அதனால இது வந்து என்னது அப்படினா ஃப்ரேஸ் அப்போ ஃபைனைட் வெர்ப் இல்ல அப்படினு சொன்னாலே அது ஃப்ரேஸ் தான் இப்போ ஞாபகப்படுத்தி பாரு ஃபைனைட் வெர்ப்னா நான் என்ன சொன்னா உன்கிட்ட சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தாற் போல மாறக்கூடியது அதான் ஃபைனைட் அப்ப சப்ஜெக்ட் இருக்கணும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தாற் போல அந்த வெர்ப் மாறி இருக்கணும் அதுதான் ஃபைனைட் வெர்ப் அப்ப சப்ஜெக்ட் வெர்பும் இருந்தால் அதே நேரத்துல ஃபைனைட் வெர்ப் இருந்துச்சு அப்படினா அது வந்து ஃப்ரேஸ்னு நம்ம சொல்ல முடியாது இப்ப இந்த இடத்துல ஃபைனைட் வெர்ப் இல்ல அதா வித்தவுட் எ ஃபைனைட் வெர்ப்ஸ் சொல்லியாச்சு அதனால இது வந்து என்னது அப்படினு சொன்னா ஃப்ரேஸ் ஹேவிங் கம்ப்ளீட்டட் தி வர்க் தி பாய் வெண்ட் அவுட் டு ப்ளே அடுத்து கிளாஸ்னா என்ன எ கிளாஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which consists of a finite verb but meaning or sense is incomplete இந்த கிளாஸ்ல வந்து ஃபைனைட் வெர்ப்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இங்க பாரு ஆஃப்டர் தி பாய் ஹேட் கம்ப்ளீட்டட் தி வர்க் ஹி வெண்ட் அவுட் டு ப்ளே இந்த இடத்துல பாரு ஆஃப்டர் நான் உனக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் நடத்தும் போதே நான் உன்கிட்ட சொல்லி இருக்கிறேன் இந்த ஆஃப்டர் அப்படிங்கக்கூடியது சபார்டினேட் கன்ஜங்ஷன் இங்க பாரு தி பாய்ங்கிறது சப்ஜெக்ட் ஹேட் கம்ப்ளீட்டட்ங்கிறது வெர்ப் அதே நேரத்துல கன்ஜங்ஷன் சபார்டினேட் சபா அதாவது என்னது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இந்த இடத்துல வந்திருக்குது இது வந்து என்னது அப்படின்னா சபார்டினேட் கிளாஸ் அப்ப அந்த கன்ஜங்ஷன் அப்படிங்கும் போது சபார்டினேட் கன்ஜங்ஷன் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லி ரெண்டு இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன் இப்ப இந்த இடத்துல ஆஃப்டர் இல்லாம இந்த இடத்துல அண்ட் தென் வந்திருக்கு இந்த செகண்ட் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி அண்ட் தென் வந்திருக்குது அது காம்பவுண்ட் சென்டென்ஸ் இப்ப இது ஆஃப்டர் வந்திருக்குது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்திருக்குது இந்த சென்டென்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சப்போஸ் இந்த ஆஃப்டர் இல்லாம இந்த இடத்துல அண்ட் தென் வந்திருந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் சென்டென்ஸ் அது அதை எப்படி நீ ஐடென்டிஃபை பண்ற அப்படின்னு சொன்னா அந்த கிளாஸ் தான் இப்போ அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அண்ட் தென் அப்படிங்கறத இந்த பிஃபோர் தி செகண்ட் சப்ஜெக்ட் நான் சொல்லியிருக்கிறேன் அப்ப நீ எங்க யூஸ் பண்றனா இன் பிட்வீன் டூ மெயின் கிளாஸஸ் அண்ட் தென் நீ இங்க யூஸ் பண்ணும் போது இந்த இடத்துல ரெண்டு மெயின் கிளாஸ் அப்போ இந்த இடத்துல கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்ன செய்யற யூஸ் பண்ற அப்ப கிளாஸ் அப்படிங்க போது என்ன அப்படின்னு சொன்னா அதுல குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஃபைனைட் வேர்ப்ஸ் ஃபைனைட் வேர்ப் வந்து இருக்குது ஆனா ஃப்ரேஸ்ல வந்து ஃபைனைட் வேர்ப் இருக்காது இதான் அந்த ஃப்ரேஸுக்கும் கிளாஸுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதாப்பா இப்ப இந்த இது வந்து நான் உனக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் நடத்தும் போது உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த கன்ஜங்ஷனும் நான் உனக்கு பிரிச்சே கொடுத்திருக்கிறேன் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் எது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் எது அப்படிங்கறதெல்லாம் இப்ப இங்க பாறேன் தோ அல்தோ ஈவன் தோ வென் அடுத்து அஸ் அசுனஸ் அடுத்து இஃப் அன்லஸ் ஆப்டர் இது எல்லாமே மேல பாரு காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்திருக்கிறேன்
இது எல்லாமே கன்ஜங்ஷன்ஸ். என்ன கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ், அதாவது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இப்ப இந்த இடத்துல பாரு, பட் எட், இதோட இன்னொன்னு சேர்த்துக்கோ, ஸ்டில், பட் எட் ஸ்டில், சோ அண்டு சோ, அடுத்து ஆர் அதர்வைஸ் அண்டு தென், அடுத்து இஃப் அல்லது அன்லஸ், இஃப் அல்லது அன்லஸ், இந்த இடத்துல ஆர் அதர்வைஸ் இந்த மாதிரி. இஃப் அன்லஸ் வந்து என்னது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், ஆர் அதர்வைஸ் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அத கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் நீ பார்த்திருப்ப, அத கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் வந்து எந்த இடத்துல சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து சபார்டினேட் கிளாஸ்ல யூஸ் பண்ற, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து ரெண்டு மெயின் கிளாஸஸ்க்கு நடுவுல யூஸ் பண்ற, ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அடுத்து, கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ். முதல்ல இப்போ ஃப்ரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அந்த ஃப்ரேசஸ்ல வந்து பாரு, கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் என்னது இருக்கு அப்படின்னு சொன்னா, த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ். அதனுடைய ஃபங்க்ஷனை பொறுத்து நம்ம என்ன செய்யிருக்கிறோம் அப்படின்னா பிரிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, நவுன் ஃப்ரேஸ், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், அட்வெர்ப் ஃப்ரேஸ். இந்த நவுன் ஃப்ரேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, திஸ் இஸ் எ ஃப்ரேஸ் விச் ஆக்ஸ் அஸ் எ நவுன். இந்த ஃப்ரேஸ் வந்து நவுனா வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு ஃப்ரேஸ் நவுனா ஃபங்க்ஷன் ஆனிச்சு அப்படின்னு சொன்னா அது நவுன் ஃப்ரேஸ். இங்க பாரு, எ பாய் ஆஃப் கிளாஸ் 10 பிகேம் தி ஹவுஸ் கேப்டன். எ பாய் ஆஃப் கிளாஸ் 10 அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப்பாவே இருக்கு. எ பாய் ஆஃப் கிளாஸ் 10 ஒரு குரூப்பை மென்ஷன் பண்ணுது பர்டிகுலரா. அதே நேரத்தில் இது நவுன் ஃப்ரேஸ். அடுத்து பாரு, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இட் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் டஸ் தி ஒர்க் ஆஃப் அன் அட்ஜெக்டிவ், இட் டிஸ்கிரைப்ஸ் தி நவுன். எப்படி ஒரு நவுன் ஃப்ரேஸ் அப்படிங்கக்கூடியது நவுனோட ஃபங்க்ஷன், ஒரு ஃப்ரேஸ் வந்து நவுனோட ஃபங்க்ஷனை பண்ணுதோ, அதே மாதிரி அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் அப்படிங்கக்கூடியது ஒரு அட்ஜெக்டிவ் என்ன செய்யுது பாரு, இட் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் டஸ் தி ஒர்க் ஆஃப் அன் அட்ஜெக்டிவ். ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு அட்ஜெக்டிவோட வேலையை செய்யுது. அப்ப அது என்னது அப்படின்னு சொன்னா அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அடுத்து பாரு, அட்வெர்ப் ஃப்ரேஸ், இட் இஸ் எ ஃப்ரேஸ் விச் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அன் அட்வெர்ப். இது இந்த ஃப்ரேஸ் வந்து ஒரு அட்வெர்போட ஃபங்க்ஷனை பண்ணுது. அதனால இதுக்கு பேர் என்ன பேருன்னா அட்வெர்ப் ஃப்ரேஸ் அப்படிங்கிறாங்க. திஸ் ஃப்ரேஸ் சப்ளைஸ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் அன் ஆக்ஷன். ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாலே இந்த இடத்துல வேர்ப், அந்த வேர்ப பத்தியான சில இன்ஃபர்மேஷனை வந்து சப்ளை பண்ணும் இந்த ஃப்ரேஸ். அதுக்கு தான் நான் முதலே சொல்றேன், அப்போ அட்வெர்ப் அப்படின்னு சொன்னாலே a word which tells about a verb, ஒரு வேர்பை பற்றி சொல்லக்கூடிய வேர்டு அதுதான் அட்வெர்ப். அப்ப இதே தான் இங்கேயும் சொல்லி இருக்கிறான், அந்த வேர்பினுடைய வெர்பை பற்றிய கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை வந்து சப்ளை பண்ணும் எது இந்த ஃப்ரேஸ். அப்ப இப்போ நீ புரிஞ்சு வச்சுக்கோ, அட்ஜெக்டிவ்னா என்ன, a noun which qualifies a noun is called, a word which qualifies a noun is called அட்ஜெக்டிவ். ஒரு வார்த்தை, a word which qualifies a noun, நவுனை பற்றி நவுனை குவாலிஃபை பண்ணி சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னா அட்ஜெக்டிவ். ஒரு வெர்பை குவாலிஃபை பண்ணி சொல்லக்கூடிய வார்த்தை அட்வெர்ப். அப்ப ஒரு நவுனை பற்றி ரொம்ப உயர்வாகவும் சொல்லலாம், தாழ்வாகவும் சொல்லலாம். ஒரு நவுனை பற்றி அந்த இடத்துல தான் மெயினா மைண்ட்ல வச்சுக்கோ, ஒரு நவுனை பற்றி உயர்வாவோ தாழ்வாவோ சொல்லக்கூடிய வார்த்தை அட்ஜெக்டிவ். ஒரு வெர்பை பற்றி உயர்வாவோ தாழ்வாவோ சொல்லக்கூடிய வார்த்தை அட்வெர்ப். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா,
A word which qualifies a noun is called adjective. A word which qualifies a verb is called adverb. Okay, va? Ama. Inda adjective phrase ku adverb phrase ku poradhukku munnadi adjective na enna adverb na enna nu therinjikitta dhaan unakku idu puriyum. Adum poga adu therinjikitta appdinu sonna sentence pattern kuda nee easy ah potralam. Aduthu paaru. Noun ku padhilaga varum phrase. இந்த phrase வந்து நவுனுக்கு பதிலா வரும் in the place of a noun in the place இந்த phrase வந்து என்ன செய்யும் வரும் நவுனுக்கு பதிலா instead of a noun ஓகேவா அதே மாதிரி இது நவுனை விளக்கி சொல்லும் சொற்றொடர் நான் இப்ப சொன்னோம்ல குவாலிஃபை பண்ணி சொல்லும் நவுன குவாலிஃபை பண்ணி சொல்லக்கூடிய phrase இது verb-ஐ குவாலிஃபை பண்ணி சொல்லக்கூடிய phrase என்னது அப்படினா adverb phrase புரியதா அப்போ ஸ்டூடண்ட்ஸ் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ adjective phrase அப்படினு சொன்னா ஒரு phrase இந்த ஒரு phrase noun-அ குவாலிஃபை பண்ணி சொன்னீச்சுனா அது adjective phrase இதே phrase ஒரு verb குவாலிஃபை பண்ணி சொன்னீச்சு அப்படினு சொன்னா அது adverb phrase இப்போ இந்த இதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பாரு when where how என்ற வினாக்களுக்கு விடையாக வரும் சொற்றொடர்கள் adverb-னாலே நான் உனக்கு ஒரு இந்த ரூல்ஸ் கொடுத்திருப்பேன் அதாவது answers for the question when where how இந்த क्वेश्चनக்கு வரக்கூடிய answers எல்லாமே adverb தான் புரியதா ரைட் அப்போ phrase la vandu three types irukude noun phrase adjective phrase adverb phrase okay va ipo inda moonaiyum nama paathutom adutha class la ethra irukungradhaiyum nama paathiruvom